வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. சிம்பிளானதாக வச்சு செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருத்துருக்கேன், வெங்காயத்தால் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டேன், இதை நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வெங்காயத்தாள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயத்தாள்லேயே கொஞ்சம் காரம் இருக்குது, அதனால் நான் பெப்பர் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் பெப்பர் போட்டுக்கோங்க, குழந்தைகளுக்கு தரப்போகிறோம் இல்லையா. இப்போது இதை சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம எண்ணெயை கையில் தொட்டுட்டு இதை உருண்டை பிடிச்சாதான் நல்லா வரும், இல்லைனா பிசு பிசுன்னு கையில் ஒட்டிக்கும். பாருங்கள், இப்போது ஒட்டலை இல்லையா, அவ்வளோதான். இந்த சைஸுக்கு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒட்டாது. பாருங்கள், தனித்தனியாக எல்லாமே வரும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் எது தாளிக்கிறது மூலமே மேக்ஸிமம் இரும்புச்சட்டி யூஸ் பண்ணுங்கள். அதில் அயன் நிறையா இருக்குது, அதனால தான் நான் எப்போவுமே இரும்புச்சட்டி தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. வெங்காயத்தாளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறையா இருக்குங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இது வந்து ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துருங்க. வெங்காயத்தாள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது சிம்பிள் அண்ட் ஈஸி, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் எப்படி நமக்கு ஈஸியாக வரும், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் கொத்த மாதிரி இருக்கும். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. சிம்பிளி சென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.